வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். கல்வான் பள்ளத்தாக்கு இந்தியாவிற்கே சொந்தம். ஆக்கிரமிப்பு சகாப்தங்கள் முடிவுக்கு வந்துவிட்டன. லடாக்கில் ராணுவ வீரர்கள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டம். படைகளின் வலிமைக்கு திருவள்ளுவரின் திருக்குறளை மேற்கோள் காட்டி பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. மன உறுதியே வெற்றிக்கு வழிவகுக்கும் என்றும் சூளுரை. ஆசாத் பூர்ணிமாவை முன்னிட்டு தர்ம சக்கரா தினம் இன்று கொண்டாட்டம். சிந்தையிலும் செயலிலும் எளிமையை கடைபிடிப்பதை புத்தரின் போதனைகள் எடுத்துரைப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பருவமழையை எதிர்கொள்வது வெள்ள சேதங்களை தடுப்பது குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை. உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு. சீனா, பாகிஸ்தான் ஆகிய நாடுகளிலிருந்து மின்சாதன பொருட்களை இறக்குமதி செய்யக்கூடாது. மின் விநியோக நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். சாத்தான்குளம் வழக்கில் தலைமறைவாக இருந்த காவலர் முத்துராஜ் மீதும் கொலை வழக்கு பதிவு. 17ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் சிறையில் அடைப்பு. விரிவான செய்திகள். லடாக் எல்லைப் பகுதியில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கு இந்தியாவுக்கே சொந்தம் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார். ஆக்கிரமிப்பு சகாப்தங்கள் முடிவுக்கு வந்துவிட்டதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். லடாக்கில் கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் சீன இராணுவத்தினருடனான மோதல் சம்பவத்தால் பதற்றம் நிலவும் சூழ்நிலையில் நேற்று காலை திடீர் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி லடாக் எல்லைப்பகுதிக்கு சென்றார். அவருடன் முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத்தும் இராணுவ தளபதி நரவானேவும் உடன் சென்றனர். கிழக்கு லடாக் பகுதியில் உள்ள நிமு என்ற இடத்தில் உள்ள முகாமிற்கு ஹெலிகாப்டர் மூலம் சென்ற அவரை இராணுவ வீரர்கள் உற்சாகமாக கோஷம் எழுப்பி வரவேற்றனர். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 11,000 அடி உயரத்தில் அமைந்துள்ள நிமு முகாம் திபெத்தை ஒட்டியுள்ள கரடுமுரடான மலைப்பகுதியாகும். மோசமான வானிலை இங்கு நிலவும். இந்த முகாமில் எல்லைப்பகுதியில் நிலவும் பாதுகாப்பு குறித்தும் படைகளின் தயார்நிலை குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடி முப்படை உயர் அதிகாரிகள் மற்றும் இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பிறகு அங்குள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பிரதமர் எல்லையை பாதுகாக்கும் பணியில் வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தினார். இதன் பின்னர் ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர் நரேந்திர மோடி பின்னர் வீரர்கள் மத்தியில் உரையாற்றினார். எல்லைப்பகுதியில் நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த படை வீரர்களை நாடே போற்றுவதாக பிரதமர் அப்போது தெரிவித்தார். இந்திய வீரர்களின் வீரம் மற்றும் துணிச்சல் ஒவ்வொரு வீட்டிலும் தற்போது எதிரொலிப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். எல்லையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் வீரர்கள் ஆற்றிய துணிச்சலான செயல்களினால் உலகிற்கு வலுவான செய்தி வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். கல்வான் பள்ளத்தாக்கு இந்தியாவுக்கே சொந்தம் என்றும் ஆக்கிரமிப்பு சகாப்தங்கள் முடிவுக்கு வந்துவிட்டதாகவும் பிரதமர் அப்போது குறிப்பிட்டார்.
मिसाइल नर और अंतरिक्ष तक अगर अपनी ताकत बढ़ा रहा है तो उसके पीछे का लक्ष्य मानव कल्याण ही है। भारत आज आधुनिक अस्त्र शस्त्र का निर्माण कर रहा है, दुनिया के आधुनिक से आधुनिक तकनीक भारत की सेना के लिए ला रहे हैं, तो उसके पीछे की भावना भी यही है। இதன் பின்னர் சீன ராணுவத்தினுடனான மோதலில் காயமடைந்து லே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ராணுவ வீரர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய பிரதமர் அவர்களுடன் கலந்துரையாடி ஊக்கம் அளித்தார். லடாக்கில் நேற்று ராணுவ வீரர்கள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி படைகளின் வலிமை குறித்து தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசினார். வீரர்கள் மத்தியில் எழுச்சி உரையாற்றிய பிரதமர் கிருஷ்ணரின் புல்லாங்குழல் ஓசையை கேட்டு பிரார்த்திக்கும் நாம் அதே கிருஷ்ண பரமாத்மா கையில் வைத்திருக்கும் சுதர்சன சக்கரத்தையும் வணங்குகிறோம் என்று குறிப்பிட்டார். हम और ये हमारी पहचान है, हम वो लोग हैं जो बांसुरीधारी कृष्ण की पूजा करते हैं, तो हम वही लोग हैं जो सुदर्शन चक्रधारी कृष्ण को भी आदर्श मान करके चलते हैं। इसी प्रेरणा से हर आक्रमण के बाद भारत और सशक्त होकर उभरा है। படைகளின் வலிமை குறித்து தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நான்கு குணங்களை தெரிவித்திருப்பதாக கூறிய பிரதமர் படைகளின் மாண்பை குறிக்கும் திருக்குறளையும் சுட்டிக்காட்டினார். சாத்தியோ மகான் சந்த் திருவள்ளுவர் ஜினே சேக்கடோ வர்ஷ பூர்வ கஹா தா மாரா மானம் மாண்ட बड़ी चेलाओ ते तुम येना नानगे येमम पढ़ाई कहा, यानी शौर्य सम्मान मर्यादा पूर्ण व्यवहार की परंपरा और विश्वसनीयता, ये चार गुण किसी भी देश की सेना का प्रतिबिंब होते हैं। भारत की सेनाएं हमेशा से इसी मार्ग पर चली है। திருக்குறளில் குறிப்பிட்டுள்ள மரம் என்பது ஒரு படைக்கு வீரம் மிகவும் அவசியம் என்றும் போர்க்குணம் மற்றும் அஞ்சா நெஞ்சுரம் மிகவும் அவசியம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். படைகளின் மானம் பற்றியும் திருவள்ளுவர் குறிப்பிட்டுள்ளதாகவும் படைகள் மக்களால் மதிக்கப்பட வேண்டும் என்றும் படைகளுக்கு என்று ஒரு மதிப்பு இருக்க வேண்டும் என்றும் திருவள்ளுவர் தெரிவித்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். போருக்கு தேவையான நிதியுதவி, ராணுவ போர் தளவாடங்களை வாங்க போதுமான அளவுக்கு நிதி இருக்க வேண்டும் என்பதையும் அரசனின் நம்பிக்கையை பெற்று ஆணைகளை பின்பற்றி படைகள் நடக்க வேண்டும் என்பதையும் திருவள்ளுவர் தமது திருக்குறளில் குறிப்பிட்டுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி அப்போது சுட்டிக்காட்டினார். சிந்தையிலும் செயலிலும் எளிமையை கடைபிடிக்க வேண்டும் என்பதை புத்தரின் போதனைகள் எடுத்துரைப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்.
சர்வதேச புத்த மத கூட்டமைப்பு சார்பில் இன்று தர்மசக்ரா தினம் கொண்டாடப்படுகிறது. மத்திய அரசின் கலாச்சாரத்துறை தலைமையின் கீழ் சர்வதேச புத்த மத கூட்டமைப்பு ஆசாத் பூர்ணிமா தினத்தை தர்மசக்ரா தினமாக கொண்டாடுகிறது. புத்த மதத்தை சேர்ந்தவர்களும் இந்து மதத்தை சேர்ந்தவர்களும் தங்களின் குருக்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இந்த தினத்தை கொண்டாடுகின்றனர். இதை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் தர்மசக்ரா தின கொண்டாட்டத்தை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் விளக்கேற்றி தொடங்கி வைத்தார். சங்கம் சரணம் கச்சாமி புத்தம் சரணம் கச்சாமி விழாவில் பேசிய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கொரோனா தொற்றால் நாடு சவாலான சூழ்நிலையை தற்போது சந்தித்து வரும் நிலையில் புத்தபிரானின் போதனைகளை கடைபிடித்து தொற்றை வெற்றி கொள்ள அனைவரும் முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். Pandemic that has overwhelmed the entire humanity. Perhaps no part of the world remains untouched by this calamity that adversely affects every individual. As a precaution, we have to follow certain discipline and maintain physical distance. As summation of the human condition as well as human potential, these four pithy lines are unmatched in any tradition, spiritual or literary, in entire history. After the diagnosis of our ailment, the Buddha prescribes the medicine also, which is the noble eightfold path to enlightenment known as the Ashtanga Mark. தர்மசக்ரா தினத்தை முன்னிட்டு காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி புத்தபிரானின் போதனைகள் எளிமையை பிரதிபலிப்பதாகவும் சிந்தையிலும் செயலிலும் நாம் அனைவரும் அதனை பின்பற்ற வேண்டியது மிகவும் அவசியம் என்றும் குறிப்பிட்டார். Friends, the eightfold path of Lord Buddha shows the way towards the well-being of many societies and nations. It highlights the importance of compassion and kindness. The teachings of Lord Buddha celebrate simplicity both in thought and action. Buddhism teaches respect, respect for people, respect for the poor, respect for women, respect for peace and non-violence. Therefore, the teachings of Buddhism are the means to a sustainable planet. Friends, in his very first sermon in Sarnath and his teachings after that, Lord Buddha spoke on two things, hope and purpose. சாரநாத் மற்றும் புத்தகயாவில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் உலகின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த புத்த மத தலைவர்கள் மற்றும் அறிஞர்கள் ஆற்றும் உரைகள் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் வட மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ள சேதங்கள் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா தில்லியில் நேற்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். நாட்டின் வட மாநிலங்களில் பருவமழை தீவிரமடைந்துள்ளது. உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் வெள்ளச்சேதங்கள் குறித்தும் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று தில்லியில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது ஆறு மற்றும் நதிக்கரைகளை பலப்படுத்தி வெள்ளச்சேதங்களை தவிர்ப்பது குறித்தும் உயிர் மற்றும் பொருட்சேதங்கள் ஏற்படாதவாறு மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கைகள் நடவடிக்கை குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டது. பருவமழையால் பாதிக்கப்பட்டுள்ள மாநிலங்களில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், வானிலை அறிவிப்புகளுடன் ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டிய திட்டங்கள் குறித்தும் அமைச்சர் அமித்ஷா அதிகாரிகளுக்கு எடுத்துரைத்தார்.
வெள்ள சேதத்தை தடுப்பதற்காக ஏரிகள் மற்றும் அணைகளிலிருந்து தண்ணீர் திறப்பது குறித்து மத்திய ஜல்சக்தி அமைச்சகமும் மத்திய நீர்வள ஆணையமும் உரிய ஆய்வுகளை மேற்கொண்டு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் அமித்ஷா அப்போது வலியுறுத்தினார். அசாம் மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தில் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்க பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் அசாம் மாநிலத்தில் பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் அங்கு பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ளத்தில் சிக்கி பலர் உயிரிழந்துள்ளனர். வெள்ள நிலவரங்கள் குறித்து அசாம் மாநில முதலமைச்சர் சர்பானந்தா சோனாவாலுடன் தொலைபேசியில் ஆலோசனை நடத்திய பிரதமர் நரேந்திர மோடி வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் நிலச்சரிவுகள் ஏற்படுத்தியுள்ள பாதிப்புகள் குறித்தும் கேட்டறிந்தார். வெள்ளச்சேதங்களை சமாளிக்க அசாம் மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார். வெள்ளத்தில் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கவும் பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். சீனா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளிலிருந்து மின் சாதனங்களை இறக்குமதி செய்ய முன் அனுமதி பெற வேண்டும் என்று மத்திய அரசு கட்டுப்பாடு விதித்துள்ளது. லடாக் எல்லையில் சீன இராணுவத்தினருடனான மோதல் சம்பவத்திற்கு பிறகு சீன பொருட்களை இறக்குமதி செய்வதில் மத்திய அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறது. சீன நிறுவனங்களுடன் கூட்டாக மேற்கொள்ளப்படவிருந்த பல்வேறு ஒப்பந்த புள்ளிகளும் ரத்து செய்யப்பட்டு வருகின்றன. இந்திய ரயில்வே சார்பில் சீன நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டிருந்த சிக்னல் திட்டம் தொடர்பான ஒப்பந்தமும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சீனாவை சேர்ந்த 59 செயலிகளுக்கும் மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இந்நிலையில் சீனா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளிலிருந்து மின்சார பொருட்களை இறக்குமதி செய்ய முன் அனுமதி பெற வேண்டும் என்று மின் விநியோக நிறுவனங்களுக்கு மத்திய அரசு கட்டுப்பாடு விதித்துள்ளது. இந்நிலையில் மாநில மின்துறை அமைச்சர்களுடன் காணொலி காட்சி மூலம் நேற்று பேசிய மத்திய மின்துறை அமைச்சர் ஆர் கே சிங் எல்லையில் சீனா அத்துமீறியுள்ளதை ஒருபோதும் ஏற்க முடியாது என்றும் இதனால் சீனா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளிலிருந்து மின் சப்ளை சாதனங்களை இறக்குமதி செய்ய வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். சீனா மற்றும் பாகிஸ்தானிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மின்சார பொருட்களில் மால்வேர் அல்லது ட்ரோஜான் வைரஸ்கள் இருக்கலாம் என்றும் இதனால் அவர்கள் எங்கிருந்தபடியும் இந்திய மின் விநியோகத்தை முடக்கும் ஆபத்து ஏற்படலாம் என்றும் அவர் எச்சரித்தார். மின் சாதனங்களை இந்த நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டாம் என்றும் ஒருவேளை அவசியம் ஏற்பட்டாலும் அதற்கு மத்திய அரசிடம் முன் அனுமதி பெற வேண்டும் என்றும் அமைச்சர் ஆர் கே சிங் குறிப்பிட்டார். நாட்டில் சர்வதேச விமான போக்குவரத்து ஜூலை 31 வரை ரத்து செய்யப்படுவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் அறிவித்துள்ளது. நாட்டில் கொரோனா பரவலின் வேகம் குறையாததால் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டு சர்வதேச விமான போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் ஊரடங்கிலிருந்து தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு வருவதால் ஜூலை 15 வரை ஏற்கனவே சர்வதேச விமான போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் கொரோனா பரவலின் வேகம் குறையாததால் ஜூலை 31 வரை சர்வதேச விமான போக்குவரத்து ரத்து செய்யப்படுவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. இருப்பினும் வெளிநாடுகளில் தவித்து வரும் இந்தியர்களை தாயகம் அழைத்து வரும் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் சிறப்பு விமானங்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் என்றும் சரக்கு சேவை விமானங்களுக்கு இந்த தடை பொருந்தாது என்றும் விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் தாயகம் திரும்பியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வான நீட் தேர்வு செப்டம்பர் 13 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நீட் மற்றும் JEE முதன்மை தேர்வுகளை ரத்து செய்வது குறித்து பரிந்துரைகளை வழங்க தேசிய தேர்வு முகமை உள்ளிட்ட அமைப்புகளுக்கு மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் வலியுறுத்தியிருந்தது. நாட்டில் கொரோனா பரவலால் பல்வேறு தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது தேசிய தேர்வு முகமை அமைப்பு அளித்துள்ள பரிந்துரையின் அடிப்படையில் நீட் தேர்வு செப்டம்பர் 13 ஒத்திவைக்கப்படுவதாக மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் அறிவித்துள்ளது. மேலும் JEE முதன்மை தேர்வுகள் செப்டம்பர் 1 வரையிலும் JEE அட்வான்ஸ் தேர்வு செப்டம்பர் 27 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது முடக்கம் காரணமாக நீட் மற்றும் JEE நுழைவுத் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது புதிய தேர்வு தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் ஒரே நாளில் இதுவரை இல்லாத வகையில் புதிதாக 22,771 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 648,315 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 442 பேர் உயிரிழந்தனர். தமிழகத்தில் இரண்டாவது நாளாக நேற்று 4,000 மேற்பட்டோருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது.
இந்தியாவில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 22,771 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டோரின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 648,315 உயர்ந்துள்ளது. ஒரே நாளில் 442 பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு 18,655 அதிகரித்துள்ளது. 24 மணி நேரத்தில் 14,335 பேர் குணமடைந்துள்ள நிலையில் இதுவரை 394,227 பேர் குணமடைந்துள்ளனர். இதன் மூலம் குணமடைந்தோர் விகிதம் 60.8% உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 192,990 பேர் பாதிக்கப்பட்டு 8,376 பேர் உயிரிழந்துள்ளனர். 104,687 பேர் குணமடைந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 94,695 பேர் பாதிக்கப்பட்டு 2,923 பேர் உயிரிழந்துள்ளனர். 65,624 பேர் குணமடைந்துள்ளனர். குஜராத்தில் 34,600 பேர் பாதிக்கப்பட்டு 1,904 பேர் உயிரிழந்துள்ளனர். 24,933 பேர் குணமடைந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் 25,797 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 749 பேர் உயிரிழந்துள்ளனர். 17,597 பேர் குணமடைந்துள்ளனர். மேற்கு வங்கத்தில் 20,488 பேர் பாதிக்கப்பட்டு 717 பேர் உயிரிழந்தனர். 13,571 பேர் குணமடைந்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் 14,297 பேர் பாதிக்கப்பட்டு 593 பேர் உயிரிழந்துள்ளனர். அங்கு 11,049 பேர் குணமடைந்துள்ளனர். இந்நிலையில் இதுவரை இல்லாத வகையில் ஒரே நாளில் 242,383 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் தெரிவித்துள்ளது. இதுவரை 95,40,000 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 4,329 பேருக்கு கொரோனா நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இதில் சென்னையில் மட்டும் 2,082 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 102,721 அதிகரித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 2,357 பேர் குணமடைந்துள்ள நிலையில் ஒட்டுமொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 58,378 உயர்ந்துள்ளது. மேலும் 64 பேர் உயிரிழந்துள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை 1,355 அதிகரித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் 330 பேருக்கும், மதுரை மாவட்டத்தில் 287 பேருக்கும், தேனி மாவட்டத்தில் 126 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் 122 பேருக்கும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் 151 பேருக்கும், வேலூர் மாவட்டத்தில் 145 பேருக்கும் கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட காவலர் முத்துராஜை 17 வரை நீதிமன்ற காவலில் வைக்க மாவட்ட முதன்மை நீதிபதி உத்தரவிட்டார். சாத்தான்குளத்தில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை தாண்டி செல்போன் கடையை திறந்ததால் கைது செய்யப்பட்ட ஜெயராஜ், அவரது மகன் ஃபெனிக்ஸ் ஆகியோர் கோவில்பட்டி சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தனர். இந்த விவகாரத்தில் காவல்துறையைச் சேர்ந்த 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்த சிபிசிஐடி காவல்துறையினர் 4 பேரை கைது செய்தனர். இந்நிலையில் தலைமறைவாக இருந்த காவலர் முத்துராஜ் வழக்கறிஞர் ஒருவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டது தெரியவந்தது. செல்போன் டவரை வைத்து தேடிய காவல்துறையினர் விளாத்திக்குளம் அருகே முத்துராஜை கைது செய்து தூத்துக்குடியில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்துக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்கு பின் மாவட்ட முதன்மை நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை 17 வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதையடுத்து முத்துராஜ் சிறையில் அடைக்கப்பட்டார். இதனிடையே பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சாத்தான்குளம் விவகாரத்தில் தமிழக காவல்துறையின் நடவடிக்கைகள் மீதும் தமிழக அரசு மீதும் உண்மைக்கு மாறான குற்றச்சாட்டுகளையும் தரம் தாழ்ந்த விமர்சனங்களையும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விவகாரத்தில் தமிழக அரசு எங்கே தவறு செய்தது, காவல்துறை எங்கே தாமதம் செய்தது, எங்கே நீதி மறுக்கப்பட்டது என்பதை ஸ்டாலின் தெளிவுபடுத்த வேண்டும் என்று அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கேட்டுக்கொண்டுள்ளார். கொரோனா தொற்றால் உயிரிழந்த மதுராந்தகம் அரசு மருத்துவமனை அலுவலர் சுகுமாரனின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி வழங்க உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ அலுவலராக பணியாற்றிய மருத்துவர் சுகுமாரன் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததை குறிப்பிட்டுள்ளார்.
நீரிழிவு நோய் மற்றும் இரத்த கொதிப்பால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த செய்தி அறிந்து மிகுந்த வேதனை அடைந்ததாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மருத்துவரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டுள்ள முதலமைச்சர் அவரது குடும்பத்துக்கு அரசு அறிவித்தபடி நிவாரணம் வழங்கவும் குடும்பத்தில் ஒருவருக்கு தகுதியின் அடிப்படையில் அரசு பணி வழங்கவும் உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஊரடங்கு காலத்தில் மக்களுக்கு உதவுவதில் அஞ்சல் துறை முன்னணி வகித்து வருகிறது. ஆபத்து காலத்தில் உயிர்காக்கும் மருந்துகளை நாடு முழுவதும் கொண்டு சேர்க்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. கொரோனா ஊரடங்கு காலத்தில் மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள் உள்ளிட்டோர் கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதில் தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர். அதேபோல அடித்தட்டு மக்களுக்கு சேவையாற்றுவதில் அஞ்சல் துறை முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. கொரோனா காலத்தில் வழக்கமான தபால்களின் எண்ணிக்கை குறைந்துள்ள போதிலும் தனியார் கொரியர் நிறுவனங்கள் செயல்படாததால் அத்தியாவசிய கடித போக்குவரத்துக்கு அஞ்சல் துறையையே பொதுமக்கள் நாடுகின்றனர். சேலம் சூரமங்கலத்தை தலைமையகமாக கொண்டு செயல்படும் மேற்கு அஞ்சல் கோட்டம் கடந்த 3 மாதங்களில் 314 மருந்து பார்சல்களை கொண்டு சேர்த்துள்ளதாக கோட்ட கண்காணிப்பாளர் அருணாச்சலம் தெரிவித்துள்ளார். எந்த வங்கியில் கணக்கு வைத்திருந்தாலும் ஆதார் எண்ணை பயன்படுத்தி அஞ்சல் வங்கி மூலம் நாளொன்றுக்கு 10,000 ரூபாய் வரை பெற்றுக்கொள்ளும் வசதி இருப்பதாகவும் இதன் மூலம் 4,465 பேர் இருப்பிடத்திலேயே பணத்தை பெற்றுள்ளதாகவும் அருணாச்சலம் கூறியுள்ளார். இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் மூலமாக 19,512 கணக்குகள் இந்த COVID-19 பேண்டமிக் காலத்திலே துவங்கப்பட்டுள்ளது. அது மட்டுமன்றி AEPS மூலமாக 4,465 பேருக்கு பல்வேறு வங்கி கணக்குகளில் உள்ள பணத்தை தபால் அலுவலகம் மூலமாக அவர்களது இல்லத்திற்கே சென்று பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளது. அஞ்சல் சேவை மற்றும் வங்கி சேவையுடன் கொரோனா முன்னெச்சரிக்கை குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பணியில் தபால் ஊழியர்கள் ஈடுபடுவதாக கூறுகிறார் சேலம் மேற்கு அஞ்சல் கோட்ட மக்கள் தொடர்பு அலுவலர் புகழேந்தி. எம்முடைய அஞ்சல் துறையில் பணியாற்றக்கூடிய தபால்காரர்கள் அனைவரும் இந்த கொரோனா காலம் தொட்டு மிக சரியாக மிக அருமையாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருவர் இல்லம் தேடி சென்று அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு தேவையான கடிதங்களை, அவர்களுக்கு வரக்கூடிய கடிதங்களை தொய்வின்றி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அமைப்பு சாரா முறையிலே வரக்கூடிய அரசினுடைய நிதி உதவியினை அவர்கள் இல்லம் தேடி அவருடைய கைப்பிடித்து கொடுத்து பணத்தை கையளித்திருக்கின்றார்கள். அஞ்சல் துறையினர் தன்னுடைய உயிரையும் கூட கவலைப்படாமல் மிக சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வதிலே எங்களுடைய அஞ்சல் துறை பெருமைப்படுகிறது. ஊரடங்கு காலத்திலும் அஞ்சல் துறையின் இந்த செயல்பாடு தங்களது மனதுக்கு இதமளிப்பதாக பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இந்த கொரோனா டைமில் வந்து மற்ற எந்த ஆஃபீஸும் ஒர்க் ஆகலை. போஸ்ட் ஆஃபீஸ் ஒர்க் ஆகிறது எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கையில் இருக்க காசு செலவாகாமல் நாங்கள் உடனே உடனே எங்கள் கிட்ட கிடைக்கிற காசை வந்து பே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிறப்பே அவங்க வந்து சானிடைஸ்லாம் கொடுத்து டோக்கன்ஸ்லாம் கொடுத்து 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் விட்டு தான் உட்கார வச்சு உள்ளே லைன்லாமே அனுப்புகிறாங்க சார். ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இங்கே வந்து நம்ம மற்ற ஆஃபீஸஸ்லாம் எதுவுமே ஓப்பன் ஆகாதனால பேங்க் அது இதுன்னு ஓப்பன் ஆனாலும் இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் தான் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அமௌண்ட் எடுக்கவோ இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவோ எல்லாத்துக்குமே இப்போ இதுதான் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க சார். எனக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்களுக்கு 6 வயசாகுது. அவங்க 3 வயசாக இருக்கும்போதே நான் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ வருஷ வருஷம் அவங்க பேரில் 50,000 1 லட்சம் போட்டேன்னா என் பொண்ணுக்கு ஃபியூச்சர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் இந்த ஸ்கீமை கண்டினியூ பண்ணிருக்கேன் சார். இன்றைக்கும் டெபாசிட் பண்ண தான் வந்திருக்கேன். ஆபத்து காலத்தில் உற்று நண்பனாய் செயல்படும் அஞ்சல் துறையின் செயல் மகத்தானது என்பது கொரோனா காலத்தில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட 7 வயது சிறுமியின் உடலுக்கு மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். ஏம்பல் கிராமத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு காணாமல் போன 7 வயது சிறுமி காட்டுப்பகுதியில் சடலமாக மீட்கப்பட்டார். பிரேத பரிசோதனையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டது தெரிய வந்தது. இது தொடர்பாக ராஜா என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறுமியின் உடலுக்கு மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி, காவல் கண்காணிப்பாளர் அருண் சக்திகுமார், அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் ரத்ன சபாபதி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். மேலும் முதலமைச்சர் அறிவித்த 5 லட்சம் ரூபாய் மற்றும் வன்கொடுமை தடுப்பு சட்ட உதவித்தொகையான 412,500 ரூபாய்க்கான காசோலைகளை சிறுமியின் குடும்பத்தினரிடம் மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
கல்வான் பள்ளத்தாக்கு இந்தியாவிற்கே சொந்தம். ஆக்கிரமிப்பு சகாப்தங்கள் முடிவுக்கு வந்துவிட்டன. லடாக்கில் ராணுவ வீரர்கள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டம். படைகளின் வலிமைக்கு திருவள்ளுவரின் திருக்குறளை மேற்கோள் காட்டி பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. மன உறுதியே வெற்றிக்கு வழிவகுக்கும் என்றும் சூளுரை. ஆசாத் பூர்ணிமாவை முன்னிட்டு தர்மச்சக்கர தினம் இன்று கொண்டாட்டம். சிந்தையிலும் செயலிலும் எளிமையை கடைபிடிப்பதை புத்தரின் போதனைகள் எடுத்துரைப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பருவமழையை எதிர்கொள்வது வெள்ள சேதங்களை தடுப்பது குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை. உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு. சீனா பாகிஸ்தான் ஆகிய நாடுகளிலிருந்து மின்சாதன பொருட்களை இறக்குமதி செய்யக்கூடாது. மின் விநியோக நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். சாத்தான்குளம் வழக்கில் தலைமறைவாக இருந்த காவலர் முத்துராஜ் மீதும் கொலை வழக்கு பதிவு. 17ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைப்பு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 2 மணிக்கு. வணக்கம்.